ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவாவில் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை கலர் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. ஜாவாவில் அந்த பெரிய இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் செய்கிற நேரம் ஒரு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றுறது. இப்போ ஜான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு பட் ரெட்னு சொல்லி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றினோன்னா அப்படி மாறும், ரைட்? ஓகே, இது வந்து அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இது முக்கியமாக இருக்கும், இந்த கலர்ஸ் வந்து மாற்றுறது. நீங்கள் ரோல் அது இந்த மாதிரி இந்த க்ரியேட் பண்ணுற நேரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ரோல்ஸ் க்ரியேட் பண்ணுற இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்கொள்ள முடியும். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து இப்போ நான் வந்து இதில் டெமோ வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த டியூட்டோரியல் மூலமா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், ஜாவா அப்ளிகேஷன், நெக்ஸ்ட். இதில் க்ரியேட் மெயின் கிளாஸ்ன்றது அன்செக் பண்ணிக்க முடியும். இப்படி செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஏன்னா ஜாவோட ப்ராஜெக்ட் நேம் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. நேமை ஜாவா கலர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது இந்த நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்? இப்போ இதில் வந்து சோர்ஸ் பேக்கேஜ் இதுக்குள்ளே இந்த இது உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இது, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த இது தான். இதில் போய் நியூ ஜாவா ஃப்ரேம் ஃபார்ம், இதில் கிளாஸுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் ஜாவா கலர்னு கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நம்ம இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் லேபிள் இப்போ டெக்ஸ்ட் எங்கே கொடுக்குறேன். ஜாவா கலர் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ இதில் வந்து நம்ம தேவையானது போல்ட் எங்கே கொடுத்துக்கிறேன், ரைட்? இப்போ இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சுக்கிறோம். ஓகே, இப்படி செஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோம். இப்போ வந்து இதை பேனர் ஒன்று போட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இன்னும் பார்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம லேபிள் ஒன்று ட்ராக் பண்ணுவாங்கன்னா லேபிளை ட்ராக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட்டை கொடுப்போம். என்டர் த டெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் வித் போல்ட், ரைட்? இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று, இப்போ எடிட் டெக்ஸ்ட் பேக் ஸ்பேஸ் டு ரிமூவ் த எக்ஸிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ எங்கே வந்து நம்மளுக்கான சைஸை வந்து டெக்ஸ்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா படத்தை வந்து கீழே இங்கே நான் ஒரு பட்டன் ஒன்று போட போகிறேன். இப்போ பட்டன் ஒன்று செலக்ட் பண்ணி நான் தூக்கி போட போகிறேன். பட்டனில் கொம்போ பாக்ஸ் ஒன்று தூக்கி போடும். கொம்போ பாக்ஸில் தான் நம்ம வந்து கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. இங்கே தான் இல்லை ப்ராப்பர்டிஸ்ட மாடலில் போயிட்டு இங்கே கலரை ஒரு கலராக ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி கலரை ஆட் ஆகும், ரைட்? இப்போ நம்ம ஒரு பட்டன் ஒன்று தூக்கி போடுவோம். ஓகே பண்ணுவோம். டிஎக்ஸ்டி மெசேஜ், டிஎக்ஸிட் நேம்னு சொல்லி கொடுத்துருவோம். மெசேஜ் சொல்லி போடுவோம் அப்படின்னா, இப்போ ரைட். இப்போ இவ்வளோ தான் நம்ம டிசைன் டிசைன் வந்து சரியாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கான சில சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போ ஜாவா கலர் சேஞ்ச் சொல்லுவோம். நான் எடிங் அப்படி மாற்றிக்கிறேன் கலர் சேஞ்ச்னு. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி ப்ரோக்ராம் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ரைட், எப்படி போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளே தான் கோட் எழுத போகிறோம். நான் ஏற்கனவே கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குனு நம்ம காப்பியை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் விளங்கப்படுத்துறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அமையும், ரைட்? இப்போ இப்போ கொம்போ பாக்ஸுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுப்போம்.
இதுக்கு பேர்களை கொடுத்துக்குவோம். ரைட், இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸை என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த வேரியபிள் நேம்ன்ற வேரியபிளில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூ வந்து இந்த நேம்ன்ற டெக்ஸ்ட் ஃபீல்டில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து இதுதான் அந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் தான் அவங்களோட காம்போ பாக்ஸில் பேர் வந்து ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் ரெட் க்ரீன் செவரல் சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை பார்த்திங்க ஈக்குவல் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே உள்ள மெசேஜ் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி காட்டும். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதோட உங்களுக்கான அந்த டெக்ஸ்ட்டை கலர் வந்து கீழே மாற்றி காட்டும். அதுதான் நான் செஞ்சுருக்கேன். கீழே டெக்ஸ்ட்டை உங்களோட டெக்ஸ்ட் மாறுறதோட கலரும் சேஞ்ச் பண்ணி காட்டும். அதுதான் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, அதான் செஞ்சுருக்கேன். அடுத்தது க்ரீன்னா என்ன செய்ய நடக்கணும், க்ரீன் கலர் மாற்றணும். ரெட்னா ரெட் கலர் மாத்திரை கொடுத்துருக்கேன். அடுத்தது க்ரீன்னா க்ரீன் கலர் மாத்திரை கீழே கொடுத்துருக்கேன். இப்போ கலர் இந்த இதில் இதில் வந்து ரெட்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது க்ரீன்னா க்ரீன் மாறுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அது ப்ளூனா அது மேலே ரெண்டு கலரும் இல்லாட்டி ப்ளூ கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படி கலர்ஸ் வந்த மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ நம்ம இதுக்கான விஷயத்தை செஞ்சு பார்ப்போம். இப்போ திரும்ப சில சில விஷயங்கள் வந்து ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜாஜாவோட ஆக்சுவல் லுக்கும் நம்ம எடுப்போம். இப்போ சோர்ஸுக்கு போயிட்டு கண்ட்ரோல் எஃப் அடிச்சுட்டு ஃபைண்ட் வரும். இல்லை யூஐன்னு அடிங்க. இங்கன்னா மெட்டல்னு மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா தான் ஜாவோட ஆக்சுவல் லுக் வரும். இதுதான் ஜாவா ப்ரோக்ராம் ஆக்சுவல் லுக். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் ஸ்க்ரீன் கொடுத்துக்குவோம். ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் கோட் சென்டர் கொடுத்துட்டு வேணால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா கோட் வந்து சென்டருக்கு வரும். நீங்கள் ப்ரோக்ராமிங் லோட் பண்ணுற நேரம் இப்போ நெட் பீன்ஸ் வந்து இந்த அளவு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக படிச்சிங்கன்னா ஜாவா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ ஜாவா நான் சொல்லிக் கொடுக்குற முறையை நீங்கள் பின் பண்ணிங்கன்னா. ரைட், இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரைட் இதை ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைட்டிலை மாற்றிக்குவோம். ஜாவா கலர்னு சொல்லி டைட்டில் ஒன்று கொடுப்போம். அப்படின்னா டைட்டில் ஒன்று வருவாங்க. ரைட், எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணி. பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கொடுத்த மாதிரி முதல்ல மாதிரி ஒர்க் பண்ணும். டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துங்கண்ணா உங்களுக்கு அப்பே பண்ணி காட்டும். உங்களோட இதுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஜான்னு மாறிடுச்சு. இப்போ க்ரீன் க்ரீன் ப்ளூ கம்ப்ளீட்டாக மாறி காடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கியிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒர்க் பண்ணது ப்ரோக்ராம். ரைட், இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்குவது மூலமாக ஒரு ஜாவாவோட நாலேஜை வந்து நீங்கள் கூட்டிக்கொள்ள முடியும். இவ்வளோ தாங்க ஜாவா. ஜாவாவில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் வந்து வர வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.